ஒய்ஃபை 7 ஸ்டாண்டர்ட்ஸோட ஒரு மொபைல் ப்ராசஸரை கொண்டு ஒரு மீடியா டெக்கு ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒய்ஃபை ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி தெளிவாக பார்க்கணும்னா ஒய்ஃபை 6ஓட பார்த்தீங்கன்னா இது 2.4x ஸ்பீடு பூஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபை 7 வந்து இந்த ஒய்ஃபை 7 பார்த்தீங்கன்னா 320 மெகாஹெர்ட்ஸ் சேனலை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி யூசர் ரிசர்ச் யூனிட் எம்ஆர்யூவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரீக்வன்சியான 2.4 GHz, 5 GHz, 6 GHz ஃப்ரீக்வன்சி, இந்த மூணு ஃப்ரீக்வன்சிலுமே ஒய்ஃபை 7 ஒர்க் ஆகும், அதாவது பழைய ஃப்ரீக்வன்சி இருந்தாலும் இதுலேயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒய்ஃபை 7 உள்ள டிவைஸ் ஃபஸ்ட்டு டிவைஸ் எப்போ வரும்னு கேட்டதுக்கு மீடியா டெக் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2023 இது வந்து வெளியாகும், அதுவும் மீடியா டெக் ப்ராசஸரில் இந்த ஃபீச்சர் வச்சு வரும். ஆனால் இந்த ஒய்ஃபை ஸ்டாண்டர்ட்ஸுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுல என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2024 வரைக்கும் சர்டிஃபை ஆகிறதுக்கு டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் மீடியா டெக் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா கன்ஃபார்ம் கூடிய விரைவில் அடுத்த வருஷமே கொண்டு வந்துடுவாங்க, நிறைய ரூமர்ஸ் அண்ட் லீக் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி வரும் நாட்களில் நியூஸ் வர வர நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ல மொபைல்ஸ் கேஜெட்ஸ் டெக்னாலஜியை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கேஜெட் தமிழ் தொடர்ந்து பார்க்கலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது கேஜெட் தமிழ்.